இப்போ நம்ம மைக்ரோவேவில் பண்ணக்கூடிய ப்ரௌனிக்கு, அதாவது சாக்லேட் ப்ரௌனிக்கு தேவையான பொருள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். மைதா, அப்புறம் வந்து பட்டர், அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பட்டர் வந்து, சாக்லேட் சங்க்ஸ், அப்புறம் வந்து மில்க், அப்புறம் வந்து சுகர், ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் சால்ட். அப்புறம் வந்து இந்த சாக்லேட் சங்க்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா ஆப்ஷனல். ஸோ இது மேலே சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக இது வந்து நம்ம இது பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோம். இந்த பவுலில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் சாக்லேட்டும் பட்டரும் எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம மைக்ரோவேவில் ஒரு 30 seconds வந்து ஹீட் பண்ணிட்டு வந்துடும். ஸோ ரெண்டுமே மெல்ட் ஆயிரும், ஹீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம மெல்ட் பண்ணியாச்சு, இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. அதாவது சாக்லேட் கரையிற மாதிரி நல்ல ஓவர் ஹீட் பண்ணிடாதீங்க. 20 seconds வைங்க. ஒருவேளை மெல்ட் ஆகலை அப்படின்னா ஒரு 10 seconds வைங்க. மொத்தமாக வந்து ஹீட் பண்ணாதீங்க. ஹீட் பண்ணிங்கன்னா சாக்லேட் வந்து பேர்ன் ஆயிரும். நான் கரெக்டாக ஒரு 28 seconds வச்சேன்னா, ஸோ அது வந்து கரெக்டாக மெல்ட் ஆகிட்டு. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டாக மெல்ட் ஆகிட்டு. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்தீங்கன்னா பட்டரை வந்து தனியாக ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதனாலும் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும். ஆனதுக்கு அப்புறம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மில்க்கும் ஆட் பண்ணிருங்க. இதை நீங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், அதாவது டக்குன்னு ரெடி ஆகும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து வித்தின் ஒரு 10 minutes நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது வந்து ஆப்ஷனல், நான் இதில் ஆட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி வரணும் ப்ரௌனி வந்து. வந்தால் தான் நமக்கு வந்து மைக்ரோவேவில் வந்து கரெக்டான இது வந்து குக் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நார்மல் பாக்ஸ், அதாவது ஸ்கொயர் பாக்ஸ் ப்ரௌனிங், அதனால் ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்துருக்கேன். நார்மல் ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பாக்ஸில் வந்து பட்டர் பேப்பர், அதாவது பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து நீங்கள் வந்து ஆட் இது பண்ணிக்கோங்க, சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ப்ரௌனியை இதில் கரெக்டாக கன்சர்வ் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கரெக்டாக ஷேப்பாக அமைக்கிடுங்க. ஸோ பேப்பர் வந்து இதுக்கு ஜஸ்ட் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் அதை. ஸோ உங்களுக்கு 2 kits இருந்தாங்கன்னா அந்த ப்ரௌனி வந்து கரெக்டாக 2 kitsக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரெடி பண்ணியாச்சு. சும்மா டெக்கரேஷனுக்காக மேலே கொஞ்சம் சாக்லேட் பீசஸ் வந்து போட்டுக்கலாம் மேலே. ஸோ
ஸோ இதை வந்து மைக்ரோவேவில் நம்ம வந்து கரெக்டாக 1 மினிட் வைங்க. 1 மினிட்ல உங்களுக்கு ரெடி ஆகலை அப்படின்னா 1.5 மினிட் வைங்க. ஏன்னா ஒவ்வொரு மைக்ரோவேவனுடைய ஹீட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ வந்து 1.5 மினிட் ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க. 1.5 மினிட்ல எல்லாமே குக் ஆயிரும். ஆகலை அப்படின்னா கூட ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் வைங்க போதும். அதுக்கு மேலே வந்து இது பண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ப்ரௌனி வந்து. ஸோ குக் ஆகலைன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக குக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வரும். ஸோ இதை நம்ம பேக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மைக்ரோவேவில் வச்சாச்சு. 1 மினிட் வந்து பேக் பண்ணிடலாம். ஒரு நார்மல் டூத்பிக் எடுத்துக்கோங்க, அதை வந்து இன்செர்ட் பண்ணி இப்படி வெளியே எடுத்து பாருங்க. டூத்பிக் வந்து கிளியரா வரணும், அதாவது எந்த இதுவுமே இருக்கக்கூடாது அதுல. ஸோ கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் வைங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா ஒரு 2-3 இடத்துல கூட குத்தி பாருங்க. ஸோ வந்து கிளியரா வரணும். கிளியரா வந்ததுன்னா இது வந்து ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒரு சாப்பிங் போர்டு எடுத்துக்கோங்க, அதில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. ஸோ நம்ம இதை வந்து 2 பீஸாக கட் பண்ணிடலாம். நம்ம இதை வந்து 2 பீஸாக கட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்குது, கொஞ்சம் கூல் ஆகட்டும். சாக்லேட் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஹாட்டாக இருக்கு. ஸோ அப்பவுமே நம்ம வந்து லைட் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், ஸோ இது வந்து சாக்லேட் ஃபஜ் ப்ரௌனியா ஆயிரும். ஸோ சாக்லேட் ஃபஜ் ப்ரௌனி வந்து ரெடி ஆயிட்டு.